ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டம். நம்ம இந்த விளையாட்டு வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்பி பப்ளிக் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மொத்தம் வந்துட்டு இந்தியா முழுக்க 137 இடத்துல அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு 8000 அதிகமான டீச்சர்ஸ் வந்துட்டு நியமிக்கிறதுக்கு வேரியஸ் வேகன்சி வந்திருக்கு. அதுக்கு வந்துட்டு கம்பைன்டு ஒரு செலெக்ஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த செலெக்ஷன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ வச்சுட்டு உங்களுக்கு ஆசிரியர் பணியிடம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியிடம் முடித்தவங்க, அதாவது ஆசிரியர் கல்வித் தொகுதி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து டேட் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 17 to 18 அன்றைக்கி தான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஆல் இந்தியா ஃபுல்லாக நடக்கும். தமிழ்நாட்டில் எங்கே எங்கே சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்டர் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் டீச்சராக இருந்தால், தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் டீச்சராக நீங்கள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு எஸ்ஏ காம்ப்ரிஹென்சிவ்ன்ற மாதிரி அடுத்த கட்ட 3வது ஒரு டெஸ்ட்டும் நடக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிடணும். யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்துட்டு கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ரைமரி டீச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கலாம், அல்லது 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கலாம். டிடிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில், அதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஒருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறுபடுது. அதனால் மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஓகே, நவம்பர் 17-18 வந்து எக்ஸாம்ன்றது எல்லா இடத்துலையும் காட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெப்சைட், https-csp.in. ஓகேங்களா? https-csp.in இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 ஓப்பன் ஆகிடுச்சு. அக்டோபர் 24 ஈவினிங் 5 ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 500 ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 500 ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், உங்களுடைய டேட் ஆஃப் ப்ரூஃப், அதாவது நீங்கள் பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் கன்ஃபர்மேஷனுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோக்கப் டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நவம்பர் 3-10 மோக்கப் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஆல் இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் எத்தனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சாய்ஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் நியர்பை, இல்லாட்டி பெங்களூர் கொடுங்க. இந்த 3 அவங்க ஒரு இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டரையே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து திரும்ப கிடச்சிரும். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500. ஓகேங்களா? ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான், ஓபிசியும் யுவர் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஃபீஸு, ரிசர்வேஷனுக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு தரப்போகிறாங்க. எக்ஸாம் எப்படி இருக்குன்றதுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் 24 hours வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரை உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு, லாகின் உள்ளே போயிட்டு, அந்த பேப்பரை நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், இது வந்துட்டு எந்தெந்த இடத்துல அவங்களுடைய ஆர்மி ஸ்கூல் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள், தமிழ்நாட்டில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் சென்னை, இன்னொன்று வந்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் வெலிங்டன். வெலிங்டன்றது வந்துட்டு உதகமண்டலம், ஊட்டின்னு சொல்லுவாங்கள்ல, நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. 2 ஆர்மி. அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மி ஸ்கூல் கம்மி தான். பட் இருந்தாலும் சென்னையில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்கூலும், வெலிங்டனில் நிறைய பெரிய ஸ்கூலும் இருக்குது. பார்த்துக்கோங்க, பிஜி டீச்சர்ஸ் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபிசிக்காலஜி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹியூமன் சயின்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க,
இது வந்துட்டு பிஜி வந்து படித்தவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எல்லாமே மாஸ்டர் தான் நம்ம கேட்டிருக்காங்க, மாஸ்டர் பிளஸ் பிஎட் ஓகேங்களா, மாஸ்டர் டிகிரி பிளஸ் பிஎட். இது வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் வந்துட்டு எல்லாமே டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் பிஎட் படித்த எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரைமரி டீச்சருக்கு கிராஜுவேட் பிளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் ஓகேவா. பாருங்கள் கிராஜுவேட், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ப்ரைமரி டீச்சருக்கு. மத்திய அரசு தரப்படி வந்துட்டு உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும். இது வந்து எக்ஸாம் சென்டர் ஓகேவா, எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே இருக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அக்டோபர் 24 ஈவினிங் 5 o'clockல நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இந்த பிடிஎஃப் லிங்கை நான் வீடியோவின் கீழே கொடுத்துருக்கேன், விருப்பம் வர்றவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நன்றி, மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.